விக்ரம் பாரடி கடப்பார ஹலோ மை டெஸ்டிங் 1 2 3 3 2 1 ஹலோ ஹலோ அன்பார்ந்த பெங்களூர் தமிழ் மக்களே இந்தியாவில் பல இடங்களில் சாதனை புரிந்து வந்த நமது அண்ணன் இங்கேயும் சாதனை புரிய வந்துள்ளார் இரவு பகல் அயராது 24 மணி நேரமும் இங்கே சைக்கிள் ஓட்ட வந்திருக்கிறார் அதனால பெரியோர்களும் தாய்மார்களும் இந்த நிகழ்ச்சியை கண்டுகளிக்குமாறு கேட்டுக் கொள்கிறோம் இந்த கூட்டத்திற்கு இங்கே வந்துள்ளார் எனவே சைக்கிள் பயணம் வெற்றி அடைய அவரை வாழ்த்துங்கள் வாழ்த்துங்கள் இந்தியா உதைக்கட்டத்திலே 2 சக்கர சைக்கிளை 2 கால்களால் மிதித்து சாதனை புரிபவர் ஒரே ஒருவர் தான் அவர் தான் இவர் பெரியவர்களே தாய்மார்களே நான் ஹெசர தேவர மைக்னல் ஹெல் எல்ஜிப்பா நண்பர்களே நம்ம எம்ஜிஆர் தோட்டத்தை சேர்ந்த தேவராஜ் 10 ரூபாய் கொடுத்துருக்காரு 20 ரூபாய் கொட்டிதே ஓ இப்பெல்லாம் இதுதான் 20 ரூபாயா நம்ம தேவராஜ் அவர்கள் 20 ரூபாய் கொடுத்ததை தெலுங்கில் தெரிவிக்கிறார் சிவாஜி நகரை சேர்ந்த பசுமால் 10 ரூபாய் கொடுத்துருக்காங்க ஒரு நிமிஷம் இனிமே யார் பணம் கொடுத்தாலும் பிரியா பேர சொல்லணும் ஆமா கொடுத்தா பிரியா ராமன் சொல்லுங்க பொம்பளை கொடுத்தா பிரிய லட்சுமின் சொல்லுங்க பிரியா பிரியான்னு ஒரே பிரியா மயமா இருக்கணும் அசத்திடுறேன் அண்ணன் மேல் உள்ள பாசத்தால் பிரியத்தால் நேசத்தால் உயர்ந்திரு பிரியா ரவி அவர்கள் ஐம்பெண்கள் மறுவாழ்வு நிதிக்காக 10 ரூபாய் கொடுத்து அவர் நெஞ்சை மட்டுமல்ல அவருக்கும் இல்ல ஏன் நெஞ்சையும் தொட்டு விட்டான்னு சொல்ல வந்தேன் பிரியா ரவி அவர்கள் 20 ரூபாய் கொடுத்தார் பிரியா ரவி அவர்கள் 30 ரூபாய் கொடுத்திருக்கிறார் பிரியா ரவி அவர்கள் 50 ரூபாய் கொடுத்திருக்கிறார் டிரைவர் அங்க பாரியா எவனோ ஒருத்த ஏசின மாதிரி கையை காட்டி நிக்கிறான் கொஞ்சம் வண்டி நிறுத்து கண்டக்டர் கொடையை கொஞ்சம் பிடிங்க நான் மேலே ஏறிக்கிறேன் ஓ என்ன கண்டக்டர் நினைச்சியா காவக்கா நினைச்சியா கண்டக்டர் தொழில பத்தி ஏட்ட பேசுறியா எங்க அப்பாவே பெரிய கண்டக்டர் அதுவும் லேடி ஸ்பெஷல் கண்டக்டர் பரம்பரை தொழில் வேணாங்கிறதுக்காக வேற தொழில மாத்திட்டேன் ஓ இது என்ன மாமனார் வண்டியா ஏரியாமா இல்ல அட ஏரியா கதவை முடிட்டு வண்டி எடு போனா போகும் வண்டி நிறுத்தி ஏத்துறேன் என்ன எவ்வளவு திமா பேசுற டிக்கெட் வாங்கிட்டு வந்து உங்களுக்கு இந்த மரியாதை கொடுக்குறீங்களே டிக்கெட் வாங்காம தான் என்ன பண்ணுவீங்க அம்மா ஸ்கிரீன் ப்ளூவா இருக்கு நைட் என்ன பிலிம் காட்டுவீங்க ஆ ப்ளூ பிலிம் காட்டுறோம் முதல்ல டிக்கெட்டை காமிச்சிட்டு சீட்ல போய் உட்காரியா நாங்க ஒண்ணும் பிரம்மா இல்லைங்க எங்களுக்கு கை ரெண்டு தான் இருக்கு முதல்ல எங்க சீட்ல போய் உட்காரோம் நீங்க எல்லாருடைய டிக்கெட்டையும் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து எங்க கிட்ட கேளுங்க அப்ப நாங்க காட்டுவோம் எங்க டிக்கெட்டை எக்ஸ்கியூஸ் மீ இது உங்களதா உங்க சீட்டு கடையில இருந்தனால உங்களதான் என்னமோ நினைச்சேன் என்ன சீருட்டு போயிட்டா நம்மளுது பா ஏயா இத கரெக்டா கையில வச்சுட்டு உட்கார்ந்து கூடாதா உன்னால பாரு எனக்கு கெட்ட பேரு கண்ணை மாதிரி எரிக்கிறாங்க டிக்கெட்டை காமிச்சிட்டு தூங்கியா என்னங்க இது கல்யாண ரேக கரப்புரண்டு ஓடுது கால காலத்துல பண்ணி கூடாது கொழுப்பு தான் உனக்கு டிக்கெட்டை குடியா யோ என்ன டிக்கெட் எங்களுக்கு தெரியும் இது பெங்களூர் போற டிக்கெட் கிருஷ்ணகிரி போற வண்டியில பெங்களூர் போக முடியாது கிருஷ்ணகிரி போற வண்டியா டிரைவர் வண்டி நிறுத்தி தொலையா இந்த ஆளோட பெரிய தொல்லையா போச்சு கண்டக்டர் சார் மழை பெற ராத்திரில பாதியில இறக்கி விட்டா எப்படி சார் என் தலை எழுத்தியா உன்னை வண்டியில ஏத்துக்கு பதிலா உன் மேல வண்டி ஏத்துக்கணும் ஏன் வந்து உயிரை வாங்குறீங்க முதல்ல போய் இறங்க இல்லையா வீட்டு காலையே தானே இருக்கு இப்படியே வேலூர் வரைக்கும் வந்துறேன் அதனால பார்த்தா போக மாறியா வேலூர் கிட்ட குறைஞ்ச போயிருவேன் யோ நீ ஒழுங்க வாய மூடிட்டு இல்லாட்டி உன்னை இறக்கி விட்டுருவேன் யோ முதல்ல படிக்கல போயிடு இல்லையா என் நேரம் ட்ரெயின்ல டிக்கெட் எடுத்துறேன்னு சொன்னானுங்க கடைசியில பஸ்ல ஏத்தி விட்டு இப்ப என்னடா படிக்கட்டுல இறக்கி விட்டானுங்க மேடம் டிக்கெட் ப்ளீஸ் உட்காருங்க உட்காருங்க நீங்க சிரமப்பட வேண்டாம் உட்கார்ந்துகிட்டே கொடுக்கலாம் கண்டக்டர் அல்லையா அதையா மேடம்
டிக்கெட் கேட்ட அந்த ஆள் பக்கத்துல போய் நிக்கிறீங்க? லவர்ஸா? நானும் பெங்களூர் போக வேண்டியவதா, அவசரத்துல இந்த பஸ்ல ஏறிட்டேன். நீங்களா இறக்கி விடுறதுக்கு முன்னாடி நானே இறங்கிக்கிறது பெட்டர் இல்லையா? பொம்பளையா இருந்தாலும் மனசு நிறைய மரியாதையை பதுக்கி வச்சிருக்காங்க பாரியா. நல்ல வேலை வேலூர்ல எப்படா தனியா இறங்குறதுன்னு யோசிச்சேன். பரவாயில்ல, உனக்கு நீங்க இருக்கீங்க. நீங்க மேல் படிக்கல நில்லுங்க, நான் கீழ்படிக்கல நிக்கிறேன். ஏன்பா இந்த பெங்களூர் டிக்கெட் ஏதாவது தவறி போய் உட்காந்துருக்கா? கீழ்படிக்கட்டு ஒண்ணு காலியா தான் இருக்கு. பெங்களூர் செல்லும் பேருந்து இன்னும் சற்று நேரத்தில் நாலாவது பிளாட்பாரத்திலிருந்து புறப்படும். ஏங்க இது பெங்களூர் போற வண்டி தானே? பெங்களூர் போகுது சார். நல்லா தெரியுங்களா, முன்ன பண்ண போயிருக்கீங்களா? பெங்களூர் தான் சார் போகுது. இல்ல இல்ல, உங்க ஹைட் சந்தேகமா இருக்கு, எதுக்கும் போர்டை பார்த்தே சொல்லுங்க. ஓ பெங்களூர் தான் போகுது. அப்ப விடுங்க, வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க சார். ரைட். புதிய வானம் புதிய பூமி, எங்கும் பனிமழை பொழிகிறது, நான் வருகை. அம்மா வாங்க சார். ஏண்டா ஒரு இடத்துக்கு போனா எங்க போற எப்ப வருவேன்னு சொல்லிட்டு போறது இல்லையா? கோச்சுக்காதம்மா, என் வேலை அப்படி. திடீர்னு முதலாளி மெட்ராஸுக்கு போயிட்டு வான்னு சொல்றாரு, போக முடியாதுன்னு சொல்ல முடியுமா? இப்ப நான் சந்தோஷமான மூட்ல இருக்கேன், எடுத்துடாத. உன்ன மாப்பிள்ள பாக்குறதுக்காக சுந்தராபுரத்துல இருந்து பொண்ணு வீட்டுக்காரங்க வந்து எவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருந்து திரும்பி போனாங்க தெரியுமா? போனா போறானுங்க போ. அந்த சூலூர் பொண்ணாவது பரவாயில்ல, சுமாரா இருந்தது. போய் போய் அந்த சுந்தராபுரம் பொண்ணை கட்டிக்க சொல்றியே, உன் மகனோட பர்சனாலிட்டி நீயே புரிஞ்சுக்கலாமா? நான் ரொம்ப ஃபீல் பண்றேன். ஆமாண்டா, நீ பெரிய மன்மத குஞ்சு. சரி, நான் மன்மத குஞ்சு இல்லதான், ஆனா காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னு சொல்லுவாங்களே, அதை மறந்துட்டியா? அதெல்லாம் காக்காய்க்கு தான், மனுஷாலு கிடையாது. அப்படின்னு ஒரு காக்காய்க்கே பிறந்திருக்கலாம். பேசாதடா, கருப்பண்ண சாமி மாதிரி இருந்துகிட்டு பேச்ச பாரு. கருப்பண்ண சாமியா? இப்ப என் கலரை பத்தி குறை சொல்றியே. கருப்பான எங்க அப்பனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடியே இது சம்பந்தமா நீ யோசிச்சிருக்கணும். சரி சரி போதும். அந்த சுந்தராபுரம் பொண்ணு இருக்காள, அவ எஸ்எல்சி வரைக்கும் படிச்சிருக்காளாம், டைப்பு வேற பாஸ் பண்ணிருக்காளாம். நாளைக்கு அவளுக்கே ஒரு கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைச்சதுன்னு வை, உனக்கு எவ்வளவு ஒத்தாசையா இருக்கும்பா. புரியுதுமா, உன் மகனுக்கு நீ சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைக்கிறோங்கிற ஆதங்கத்துல பேசுறது புரியுது. உனக்கு என்ன, படிச்ச பொண்ணு தானே வேணும்? சுந்தராபுரம் வெறும் எஸ்எல்சி, ஆனா டிகிரி படிச்ச பொண்ணே உனக்கு மருமகளா வரப்போற ரேகம் முகத்துல ஓடுதே. ஏன் முகத்திலயா? அதுக்கு முன்னாடி டிகிரி காஃபி ஒண்ணு போட்டு கொடுப்பாங்களா? அறிவு இருக்காடா பொறுப்பு இருக்காடா நான் ஊர்ல என்ன ஒருத்தனுக்கு போச்சு நீங்க இருக்கிற நல்ல வாரத்துல பேசுறேன் இல்ல கெட்ட வாரத்துல திட்டிருப்பேன் என்னடா திருதிரு முடிக்கிற புரியல ஒண்ணும் புரியாதா உங்களுக்கு காலையில அப்படிதான் பஸ் ஸ்டாண்டுக்கு இத்தனை வண்டி இருக்கும்போது ஒரு வண்டி கூட அனுப்ப மாட்டீங்க ஏய் இங்க பாரு இந்த வண்டியை நீங்க ரெடி பண்ண வண்டிய வண்டியை நான் கீழே போட்டு ரெடி பண்ண வண்டியதா இருக்கு அதை பார்த்து ஒரு வயசு பொண்ணு கேள்வி கேட்கறேன் உண்டாகிட்ட
நேரமா கைய காட்டி பேசிட்டு இருக்கானே, என்ன என்ன திட்டுறானா? அது இல்ல முதலாளி, நம்ம ஒர்க் ஷாப் எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்னு வர்ற பாத்தீங்களா கேதர் பண்றாரு. இவ்வளவு பெரிய ஒர்க் ஷாப் ஓனரா இருந்துட்டு ஒரு சாதாரண லேபர் மாதிரி ஒர்க் பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஓனரா ஏண்டா சிரிக்கிற? என்னடா போய் டீ வாங்கிடா. பத்து ரூபாய்க்கு டீ வராதுங்க. செக் குடுக்கறேன்னு சொல்றா போடா. பத்து ரூபாய்க்கு டீ வராதா? நேரம் பார்த்து போய் சொல்றான் பாருங்க. காசு கொடுத்தே வெட்டலாம் வேலை வாங்க முடியலையே, கட்டின விஷய கல்யாணம் எப்படிங்க வேலை வாங்குறது? அதனாலதான் இந்த மாதிரி தொழிலாளிங்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குறேன், நானே இறங்கி வேலை செய்யறேன். ஐயோ, நான் அதுக்காக எதுவும் சொல்லல. இத்தனை வசதி இருந்தோம், நீங்க இவ்வளவு சிம்பிளா இருக்கிறது ரொம்ப கஷ்டம் சார். எனக்கு பழகி போச்சுங்க. அது சரி, உங்க பெட்டி உங்ககிட்ட கரெக்டா வந்ததா? பெட்டி வந்து சேர்ந்துருச்சுங்க. ஆனா அது கரெக்டா வந்து சேர்ந்துச்சா இல்லையாங்கறத திறந்து பார்த்தாதான் தெரியும். உங்க பெட்டி என்கிட்ட மாறி வந்துருச்சு, அதான் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். நன்றி. உங்க வீட்டு அட்ரஸ் சொல்லுங்க, நானே போய் கலெக்ட் பண்ணிக்கிறேன். அட்ரஸ் அது அது எப்படிங்க அவ்வளவு மரியாதையா இருக்கும்? நீங்க இவ்வளவு தூரம் என்ன மிதிச்சு சி என்ன மதிச்சு என்ன தேடி வந்து பெட்டியை கொடுத்துருக்கீங்க, நானும் அதே மாதிரி உங்க வீட்டுக்கு வந்து உங்களை மிதிச்சு சி உங்களை மதிச்சு பெட்டியை கொடுத்தாதானுங்க நல்லா இருக்கும். அதனால உங்க அட்ரஸ் கொடுங்க, நானே தேடி வரேன். நம்பர் 37 8th கிராஸ் ஸ்ட்ரீட், பேலஸ் ஆர்ச்சஸ், பெங்களூர் 34. ராஜேஷ், யோ மூ. எது? இதை எடுத்து அங்க வை. அப்பா, பிஷப் எடுத்து ஹாஸ் கட் பண்ணிட்டுமா? நோ நோ, தென் யுவர் குயின் வில் பி எக்ஸ்போஸ்ட். அப்ப நான் எதப்பா மூவ் பண்றது?
கொஞ்ச நேரம் பேசாம இருக்கீங்களா? டாடி, யார் வந்து கண் போய் பாருங்களேன். நீதான் போய் பாரு, நாங்க விளையாடிட்டு இருக்கோம்ல. மிக சாதாரண ஒரு என்ஜினியரை பத்தி நீங்க அதுக்குள்ள டீடைலா சொல்லிருப்பீங்க நான் எதிர்பார்க்கவே இல்ல. ப்ளீஸ் பீ சீட்டட். இல்ல பரவாயில்ல சார், நான் நின்னே பேசுறேன். நான் போயிட்டு வரேன். எனக்கு வந்த உடனே போகணும்னு அவசரப்படுறீங்க. You like to have some coffee? No. Thanks. நீங்க இல்லனா என் பொண்ணு கிருஷ்ணகிரிக்கு போய் முழிச்சிருப்பா. ரொம்ப நன்றிங்க. நீங்க எனக்கு நன்றி சொல்றத விட அந்த கண்டக்டர் தான் நன்றி சொல்லணும். அவர் மட்டும் இல்லனா நாங்க ரெண்டு பேரும் கிருஷ்ணகிரியில போய் முழிச்சிருப்போம். மிஸ்டர் ரவி சார், being an automobile engineer, why don't you design a car on your own? டேய் ரவி, பாட்டு இங்கிலீஷ்ல கிழிக்கிறா, இதுக்கு மேல இங்க நின்ன உன் வண்டவாளம் தெரிஞ்சிடும், மரியாதையா கிளம்பிடு. நீங்க பேசுறதே பாடுற மாதிரி இருக்கு சார். தொடர்ச்சியா இங்கிலீஷ் பேசும்போதுதான் எனக்கு இந்த இங்கிலீஷ் எலக்ட்ரிக்கல்ஸ்ல ஒரு முக்கியமான வேலை இருக்கதே ஞாபகத்துக்கு வந்தது. அதனால இதான் உங்க ஒரிஜினல் பெட்டி, எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துங்க. ஓகே. என்ன சார் இது, இத்தனை குதிரை யானை வெட்டி போட்டிருக்கீங்க, கொஞ்சம் கூட ரத்தமே இல்ல? ஸ்மார்ட், குவைட் அன் இன்ட்ரெஸ்டிங் பாய்.